விஜயநகர ராஜ்யத்தில் இது ஒரு அற்புதமான நாள். மறுபடியும் தெனாலிராமன் அரண்மனைக்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் சிரித்து மகிழ்விக்கிறார். கிருஷ்ணதேவராயரும் மகிழ்ந்திருக்கிறார். ரொம்ப பிரமாதம், நீங்க உண்மையிலேயே ரொம்ப பெரிய அறிவாளி ராமன். உங்களோட பாராட்டுக்கு நன்றி மகாராஜா. நம்ம ராஜ்யத்துல சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரே ஒரு ஆள் நீ மட்டும் தான். உன்னால மட்டும் தான் எல்லாரையும் சிரிக்க வைக்க அநியாயம். ராம இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இத நான் வன்மையா கண்டிக்கிறேன் மகாராஜா. பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கிற விருந்தாளிகளை நாம இப்படி அவமானப்படுத்துறதா? ராஜகுரு அசையாம அப்படியே நில்லுங்க. உன்னை பாராட்ட வார்த்தைகளே இல்ல தெனாலிராமா. எவ்வளவு பெரிய திருடனா இருந்தாலும் உன்கிட்ட இருந்து அவன் தப்பிக்கிறது கஷ்டம். இவனுக்கு நேரம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். வேற ஒண்ணு இல்ல மகாராஜா, நட்சத்திரத்துல சில மாற்றங்கள் ஏற்பட்டா இவன் சொல்றதெல்லாம் பொய்ன்னு தெரிய வரும். இவன் புத்திசாலி இல்ல, அடிமுட்டாள்னு உங்களுக்கு புரியும். நீங்க என்ன மன்னிக்கணும் ராஜகுரு, காலம் மாறிடுச்சுன்னா கழுதா புலியாயிடுமா என்ன? ராஜகுருவையே மடக்கி விட்டாய் தெனாலிராமா. சூப்பர். என்னால இத நம்பவே முடியல. அரசருடைய கோட்டைக்குள்ளே போய் நீ தைரியமா திருடிட்டு வந்தியா? அதுல சந்தேகம் என்ன? நான் எத்தனை கெல்லாம் எத்தண்டா, என்ன மிஞ்சறதுக்கு ஆள் இல்ல. அது என் ரத்தத்துல ஓடுன விஷயம் உனக்கு ஒன்னு தெரியுமா? என்னோட அப்பாவும் திருடன், என்னோட அப்பாவோட அப்பாவும் திருடன், என்னோட அப்பாவோட அப்பாவோட அப்பாவும் திருடன். ஐயா தலைவரே, ரொம்ப லெந்தா போயிட்டு இருக்கு. இதுதான் என்னோட தொழில் ரகசியம். ஏய் எதுக்கீங்க என்ன பாக்குற படா? நாம தூங்கும் போதும் காலாட்டிக்கிட்டேதான் தூங்கணும், புரிஞ்சதா? எனக்கு ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. ஆஹா, என்ன ஒரு அருமையான தத்துவம். இன்னைக்கு காலையில நான் அரண்மனைக்கு போனேன், ஆனா என்னால ஒரு சின்ன கப்பு கொடுத்துட முடியல, அவ்வளவு பாதுகாப்பு இருந்தது. ஏன் அப்படி சொல்ற? மகாராஜா கூட ஒருத்தன் இருக்கிறான், அவன் ரொம்ப ரொம்ப உசாரா இருக்கான் தலைவரே. அவன் திருடர்களை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடுவான். என்ன, யார் அவன்? தெனாலி ராமனா. தெனாலி ராமனா? அவருக்கு ரொம்ப அறிவான், ரொம்ப நல்லவன், திறமசாலி. உங்கிட்ட தனியா பேசணும், வெளியே வா. தெனாலி ராம அவ்வளவு பெரிய ஆளா? ராஜா சொல்றாரு, எந்த திருடனும் தெனாலிராமன் கிட்ட இருந்து தப்ப முடியாதான். அவனா நான் இன்னைக்கு பார்த்துடுறேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நான் திருடனன்னு ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் என்னோட பேச்ச நானே கேட்க மாட்டேன். அந்த தெனாலிராமன் என்ன எப்படி தடுக்கிறான்னு பாக்கறேன். அன்பார்ந்த ராஜகுரு, என்ன தெனாலிராமனுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்த ரெண்டு பேரை நான் பார்த்தேன். அப்படியா? அவன் யாருன்னு என்கிட்ட சொல்லு. படித்துற பாண்டி நீதான? என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும் ராஜகுருவா. என்ன எப்படி ஒரு அதிர்ச்சி? உண்மைதான், ஒரு கைப்புள்ள. உன்னை வெள்ள வர வேண்டான்னு சொன்ன, அப்புறம் ஏன் வெள்ள வர? ராஜகுரு உள்ள கப்பு தாங்க முடியல. வாய கழுவு, கீழே இறங்கு. சரி சரி, இறங்கிறேன், என்ன விட்டுருங்க. சொல்லுங்க என்னோட நண்பர்களே, உங்களுக்கு என்ன விஷயம் தெரியும் சொல்லுங்க. அந்த தெனாலிராமனை பத்தி. தெனாலிராமன், தெனாலிராமன், அவன் தான் சிறந்தவன். வழக்கம் போல தெனாலிராமன் பேரை சொன்னவுடன் மக்கள் புகழாரம் பாடத் தொடங்கிவிட்டனர். ராஜகுரு வெளியே சென்று விட்டார். ஆனால் அடுத்த கட்டமாக மிகவும் மோசமான திட்டம் ஒன்று போடப்பட்டது. இரண்டு திருடர்களும் ராஜகுருவும் கெட்ட எண்ணத்தோடு ஒன்று சேர்ந்து செயல்பட தொடங்கினார்கள். தூரத்துல இருக்கிறது எல்லாம் பக்கத்துல இருக்கிற மாதிரியே பாப்பேன். ராஜகுருவே நம்ம திருடுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாரு, அப்புறம் என்ன பொந்து விளையாட வேண்டியதுதான். எல்லாத்தையும் லவட்டிக்கிட்டு போயிடணும். பாத்து, ஒரு சின்ன தவறு பண்ணா கூட தெனாலிராமன் புடிச்சிடுவான். பேசனது போதும்.
இப்ப நாம என்ன பண்ணோம்னா போன மாதிரி பதங்கி பதங்கி போகணும். பின்னாடியா வாடா.